SMM මසාරප මන්තුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් තියෙනවා. විනාඩි 10ක් කිව්වා. ඔව්. මුලාසන. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றே நிறைய விடயங்கள் பேச இருந்தேன், நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலில் பலியாகி சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கின்றேன். கத்தோலிக்க சமூகத்திற்கும் என்னுடைய கவலையையும் தெரிவிக்கின்றேன். அதே போன்று இந்த தாக்குதலால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலையும் கவலையையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய ஜனாதிபதி அறிக்கை தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றன. இந்த வாத பிரதிவாதங்களை நோக்குகிற போது மறைமுகமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட இரண்டு விடயங்கள் குறித்து பேசலாம் என நான் நினைக்கின்றேன். முதலாவது விடயம், இந்த மகா மொளகாரையா இதனுடைய சூத்திரதாரி யார் என்பது தொடர்பான வாத பிரதிவாதம் இரண்டு பக்கமும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூத்திரதாரி ஒரு முஸ்லீம் அல்ல என்பதை மறைமுகமாக எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோருடைய பேச்சுக்களிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சஹ்ரான் என்பவர் இதனுடைய பிரதான சூத்திரதாரி இல்லை என்பதை இரு தரப்பிலும் பேசுகின்ற எல்லோருமே ஒத்துக்கொள்கின்ற ஒரு நிலையை நான் இந்த பாராளுமன்றத்தில் காண்கின்றேன். சஹ்ரான் என்பவர் சூத்திரதாரியாக இருந்தால் அவர் நிச்சயமாக இறந்திருக்க மாட்டார் என்கின்ற சமன்பாட்டிலிருந்து சஹ்ரானோ அல்லது இன்னும் ஒரு முஸ்லீமோ இதனுடைய சூத்திரதாரி அல்ல என்கிற விடயத்தை எல்லோருமே ஒத்துக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்று சொன்ன உடனேயே எல்லோருமாக பேசிய ஒரு விடயம், எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதூதீன் அவர்கள் தான் இதிலே சூத்திரதாரியாக இருக்கிறார், சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு காலமும் ஊடகத்துறையிலிருந்து அனைத்து இடங்களிலும் அவருடைய பெயர், அவருடைய குடும்பத்தினுடைய பெயர் என்று சொல்லலா துயரங்களை அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் கொடுத்தது மாபெரும் தவறு என்பதை இந்த உயரிய சபை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மை நிலை இந்த அறிக்கையிலே நீங்கள் பார்க்கிற போது குற்றவியல் விடயத்திற்காக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலிலே முன்னே நாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னே நாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, தேசிய புலனாய்வுத்துறை பிரதானியாக இருந்த சிசிர மெண்டிஸ், அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரான நிலந்த ஜெயவர்தன, முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர போன்றோர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அவர்கள் தொடர்பாக தெரிவிக்கின்ற போதும் மகேஷ் சேனநாயக்க அவர்களை தொடர்பு கொண்டு ஒருவருடைய விடயம் தொடர்பாக பேசினார் என்கின்ற விடயம் தொடர்பில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்கின்ற ஆய்வு செய்யுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக மகேஷ் சேனநாயக்க அவர்களே பலப்பேமா கரல என்று மிக தெளிவாக பலமுறை சொல்லியிருந்தும் கூட இந்த ரிப்போர்ட் கூட முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கிறது. இங்கு நாம் கவலையோடு கூறுகின்ற விடயம் என்னவென்றால், கத்தோலிக்க சமூகம் எவ்வளவு துன்பத்தை துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கு நிகரான துன்பத்தையும் துயரத்தையும் இந்த முஸ்லிம் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. யாரும் அந்த விவகாரம் தொடர்பாக இங்கே நீங்கள் பார்க்கின்ற போதும் இந்த விவகாரத்தை ஒட்டி நடந்த விடயங்களை நான் மீட்டி பார்க்க ஆசைப்படுகின்றேன். முஸ்லிம் சமூகத்தினுடைய முகக்கவசத்தை தடை செய்ய வேண்டும், முஸ்லிம்களுடைய புர்காவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் கூட ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் வந்தது. பள்ளி வாயில்களுக்குள் சப்பாத்து கால்கள் நுழைந்தன, நாய்கள் நுழைந்தன, இவைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது போடப்பட்ட வேண்டும் என்று திணிக்கப்பட்ட ஒரு பழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈஸ்டர் அட்டாக் தாக்குதலுடைய சூத்திரதார் யார் ஒருவர் இருக்கிற போது இந்த முஸ்லிம் சமூகம் குறிவைத்து தாக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் இஸ்லாமோ போபியா என்கின்ற பேரிலே முஸ்லிம்கள் தாக்கப்படுவது போல இலங்கையிலும் இந்த ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்தியதாக ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டாக வேண்டும். எனவே இதற்காக இன்று தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறிக்கையின்படி இதுவரையிலும் முஸ்லிம்களில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக சில அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் புதுபலசேனா என்கின்ற ஒரு அமைப்பையும் கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அமைப்புக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்று இங்கு பலர் பேசுவது உண்மையில் மனவேதனை அளிக்கின்றது. இந்த புதுபலசேனா அமைப்பு உருவாகியதன் பிற்பாடுதான் இந்த நாட்டிலே சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பிளவு தோன்றியிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் முஸ்லிம் சமூகம் பற்றிய பிழையான புரிதல் சமூகங்களுக்குள் பிற சமூகங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்வது எனது கடமை என நான் நினைக்கின்றேன். முஸ்லிம் சமூகம் தொடர்பாக கடந்த காலங்களில் நடந்தது என்ன, கொத்தரட்டிக்குள் கற்பத்தடை மருந்து இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். டாக்டர் ஷாபியை கைது செய்தார்கள். டாக்டர் ஷாபியினுடைய விடயத்தை பார்க்கின்ற போது குற்றம் கூறிய அத்தனை விடயங்கள்
காரியங்களுக்காகவும் இன்று பழியை சுமந்திருக்கின்ற சாதாரண ஏழை அப்பாவை பொதுமக்கள் முஸ்லீம் சமூகம் தொடர்பாக எங்களுடைய பதில் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. முன்னாள் ஜனாதிபதி தொடர்பாக மிக அழுத்தமான அறிக்கைகள் இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இந்த தாக்குதல் நடக்கப் போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பினை செய்திருக்கின்றார். இருந்த போதும் கூட அவர் இது தொடர்பாக சிங்கப்பூர் சென்றிருக்கின்றார், இந்தியா சென்றிருக்கின்றார். அந்த தாக்குதல் நடைபெறுகின்ற சம்பவத்திலே இந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பதில் பாதுகாப்பு அமைச்சரை கூட அவர் நியமிக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. எனவே குற்றவியல் ரீதியாக குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு பொறுப்பு சொல்லியே ஆக வேண்டும். இதனுடைய சூத்திரதாரி யார் என்பதை இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முன்பு இந்த விடயம் தொடர்பான உண்மை அறியப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.